கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மன உறுதியின் தேவன். யாக்கோபு 1:12. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பெயர் பெற்றோர். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், கடவுள் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனையை அனுமதித்திருக்கிறாரோ, நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே என்று அடிக்கடி புலம்புகிறோம். யோபுவை பாருங்கள். தன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த போதிலும் இயேசுவுக்கு எதிராக முறுமுறுக்கவில்லை. சில நேரங்களில் நன்றாக ஜெபிக்கிறவர்கள் கூட அவர்கள் வாழ்வில் பிரச்சனைகள் வந்தால் இயேசு என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறார்கள். நாம் இப்படி நினைப்பதற்கு காரணம் நம்முடைய விசுவாசமின்மையே. இந்த பிரச்சனைகளால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் தான் வீணாக பதட்டமடைகிறோம். ஆம் அன்பானவர்களே, கொரோனாவில் எத்தனை அலைகள் வந்தாலும் சரி, அந்த அலைகளின் நடுவில் நம்மை பாதுகாக்கும் ஓடமாயிருப்பவர் இயேசுதான். ஆகையால் எந்த சூழ்நிலையை கண்டும் எந்த பிரச்சனையை கண்டும் பயப்படாதீர்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பயம் பதட்டம் அனைத்தையும் இறைவனின் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள். வழியில்லாத இடத்திலும் வழியை உண்டாக்கும் தேவனவர். உனக்கு எதிராக எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் சரி, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று உன்னை தைரியப்படுத்துகிறார். ஆகவே நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மனிதர்களை தேடி ஓடாதீர்கள். பிரச்சனைகளை மேற்கொள்ள பழகுங்கள். நம் கைகளை போருக்கும் நம் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்கப்படுத்தும் தேவனவர். எனவே என் தேவன் என்னோடு இருக்கையில் எனக்கென்ன குறைவு என்று அனைத்தையும் அவர் பாதத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார். ஆமேன்.